Hi friends, welcome to Service Idea Aroma in the kitchen segment. In the kit, thakkali thokku eppadi seiyadhu nu paakalam. 2 kg thakkaliya eduthu wash pannittu adu mudhalla dry pannikenum. Dry panni vechirukka thakkaliya vandu chinna chinna small pieces ah cut pannikenga. 2 kg thakkaliki 150 gram puli seithukonum. மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், தக்காளி தொகுப்பு நல்லெண்ணெயை சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு கட் பண்ண தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட புளி 180 கிராம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், 1 கப் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி போடாமல் லிட்டு போட்டு 10-15 மினிட்ஸ் வேக வைக்கணும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சு. நான் மேஷ் பண்ணிக்கிற கொஞ்சம் வேகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இதை ஒரு ஸ்டவ்வில் வந்துட்டு நீங்கள் சைடில் வச்சு போட்டு வெந்தனே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளான மசாலா தயாரிக்கலாம். மசாலா வந்து 1 கப் கடுகு எடுத்துக்கோங்க, 1/4 கப் வெந்தயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா எதுவுமே செய்யக்கூடாது, ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். நல்லா ட்ரையாக எடுத்து இதை பொடி பண்ணி மிக்சியில் வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்ச மசாலாவை வந்து இப்போ தக்காளியில் சேர்க்குறோம். இது மிளகாத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணணும். அது நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பு 1 கப்பு, 1 கப்பு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை கடலைப்பருப்பெல்லாம் வெந்த அப்புறம் இந்த தால்ச்சர் வந்து எடுத்து தக்காளி தொக்கில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியாக தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எண்ணெயும் உங்களுக்கு கம்மியாக இருந்தது பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது இந்த மாதிரி வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு எண்ணெய் விடுற அளவுக்கு வேக வைங்க. இதை எடுத்து ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃபீஸ் கோவர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த தக்காளி தொப்பு வந்து 15-20 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு ஜாரில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.